இந்த வீடியோவில் வீட்டில் எப்படி ஈஸியாக காம்போஸ்ட் செய்கிறதுன்னு நான் பார்க்க போகிறோம். காம்போஸ்ட் செஞ்சால் கெட்டப்பாடை வருங்கிறதுனாலே நிறைய பேர் அதை செய்கிறதில்ல. ஆனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ஸ்மெல் எதுவும் அந்த அளவுக்கு வராது. முதல்ல தொழு உரமும் நிலக்கடலையினுடைய ஓடு ஒரு டப்பா எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே இயற்கையாக உரமாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் மண்ணினுடைய ஊட்டச்சத்தையும் மேம்படுத்தி தருது. இதில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் சத்து தர்றதுனால காம்போஸ்ட் சீக்கிரமாக மக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல கார்பன் சோர்ஸாக இருந்து வெஜிடபிள் வேஸ்ட் போன்ற நைட்ரஜன் ரிச் கிரீன் வேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண உதவுது. அடுத்ததாக ஒரு டப்பா கோகோ பீட் சேர்த்துக்கிறேன். இது ஈரப்பதத்தை தக்க வச்சு காற்றோட்டத்தை அதிகப்படுத்தி காம்போஸ்டோட அடிப்படையான அமைப்பை தருது. இது ஈரப்பதத்தை சரியான அளவில் மெயின்டைன் பண்ணுறதுனால மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக செயல்பட்டு காம்போஸ்டாக உருவாகுது. இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டப்பா கார்டன் சாயில் சேர்த்துக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்கான்னு சொல்லக்கூடிய உயிர் கிருமிகளுக்கான பேஸாக செயல்படுது. இது காய்கறி கழிவுகளை சீக்கிரமாக உரமாக மாற்ற உதவுறதோடு நிறுத்திக்காமல் பேட் ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதையும் சமமாக கலந்து விட்டுட்டு காம்போஸ்ட் பின் எடுத்துக்கிறேன். இதில் தான் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 3 இயர்ஸாக நான் காம்போஸ்ட் செஞ்சிட்ருக்கேன். இது 4வது தடவை காம்போஸ்ட் செய்கிறது. பாட்டில் ஹோல்ஸ் எல்லாம் எதுவும் இருக்க தேவையில்லை. கீழே நாம் வச்ச மண் கலவையை ஒரு லேயர் போட்டுட்டு காய்கறி கழிவுகளை போட்டுக்கிறேன். அளவெல்லாம் எதுவும் தேவையில்லை. இது ரிச் நைட்ரஜன் சோர்ஸாக இருக்கும். உங்களுக்கு காம்போஸ்ட் அதிகமாக ஸ்மெல் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வெங்காய சருக தவிர்த்துடுங்க. அதிகமாக ஸ்மெல் வர்றதுக்கு இதுதான் ஒரு மெயின் ரீசன். அடுத்ததாக இது மேலே மண் ஒரு லேயர் சேர்த்துட்டு அழுகின வாழைப்பழங்களை சேர்த்துக்கிறேன். இது பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால பிளான்ட்ஸ் நல்லா பூ வைக்க இது ஹெல்ப் பண்ணும். திருப்ப சாயில் ஒரு லேயர் சேர்த்துட்டு காய்ந்த இலைத்தலை சருகுகள் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் கார்பன் நைட்ரஜன் இருக்குது, காற்றோட்டத்தை மேம்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் மெயினாக இதில் இருக்க கார்பன் தான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஆர்கானிக் மேட்டராக பிரேக் டவுன் ஆகிற எனர்ஜியை தருது. மறுபடியும் மேலே ஒரு லேயர் மண் சேர்த்துட்டு பச்சை வேப்ப இலைகளை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது இயற்கையாகவே பூச்சி நாசினி. அதே போல் பூஞ்சையை தடுக்கக்கூடிய சத்துக்களும் இருக்குது. தென் கொஞ்சமாக மஞ்சத்தூள், பட்டை, பெருங்காய கட்டி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சளில் இருக்க ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் காம்போஸ்டில் வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா அதாவது நச்சு கிருமிகளை தடுத்து நல்ல கிருமிகளை வளர காம்போஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. நோய் ஏற்பட விடாமையும் பார்த்துக்குது. சினமனுக்கு இயற்கையாகவே பூச்சி தாக்குதலை தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதே மாதிரி பூஞ்சையையும் அது மெயினாக தடுக்கும். பெருங்காயம் பார்த்தீங்கன்னா பூச்சிகளை விரட்டவும் மோசமான நாற்றத்தை குறைக்கவும் யூஸ் ஆகுது. தென் மேலே கொஞ்சம் டீ தூள் கசடை சேர்த்துட்டு பாட்டை டைட்டாக மூடி 6-7 மாதம் வச்சுருங்க. காம்போஸ்ட் ரெடி ஆகிரும். காம்போஸ்ட் நிறைய மெத்தடில் செய்யலாம். அதில் இதுவும் ஒன்று. இந்த மெத்தடில் செஞ்சால் அடிக்கடி டப்பாவை திறந்து கிளறி விட தேவையில்லை. 6 மாதம் கழித்து ஓப்பன் பண்ணதும் கொஞ்சம் ஸ்மெல் வரும் தான், ஆனால் அது கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா போயிடும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் காம்போஸ்ட் செஞ்சு உங்கள் பிளான்ட்டுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப நல்லா வளரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.